டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் கதம்பட்டி பகுதியில் நெடுஞ்சாலையின் குறுக்கே செல்லும் திருமணி முத்தாறு நிரம்பி சாலையில் 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மதியழகன், விவரங்கள். வணக்கம் சையத். கடந்த 2 நாட்களாகவே சேலம் மாவட்டத்தில் பரவலாகவே கனமழை பெய்து வருகிறது. அது மட்டுமல்ல, 2 நாட்களாக இடைவிடாமல் பெய்த கனமழையின் காரணமாக ஏரிகள் வந்து நிரம்பியிருக்கின்றன. பல்வேறு இடங்களில் ஏரிகள் நிரம்பின. அது மட்டுமல்ல, ஏற்காடு பகுதியிலிருந்து வரக்கூடிய மழை நீரானது திருமணி முத்தாறு கால்வாய் வழியாக இணைந்து போய் ஆற்றில் கலக்கும். ஏற்காடு பகுதியில் கடந்த 2 நாட்களாகவே கனமழை பெய்திருக்கிறது. நேற்று முன்தினம் பார்க்கும்போது 238 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்தது. நேற்றைய தினம் 98.2 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருந்தது. இந்த மழை நீரானது திருமணி முத்தாறு அபரிமிதமாக செல்வதால் பல்வேறு இடங்களில் மழை நீரானது சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த வகையில்தான் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் கந்தம்பட்டி பகுதியில் செல்லக்கூடிய திருமணி முத்தாறானது நிரம்பியதால் அது நிரம்பி மேலே செல்லும், அதாவது சாலைக்கு மேலே கிட்டத்தட்ட 3 அடி உயரத்துக்கு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு முதலே இந்த பிரச்சனை எழுந்ததுதான். நள்ளிரவு கிட்டத்தட்ட 12 மணி அளவில் அந்த வழியாக சென்ற வாகனங்கள் அங்கேயே நிறுத்தப்பட்டுள்ளன. அடுத்தடுத்து பின்னே வந்த வாகனங்கள் அங்கங்கே நிறுத்தப்பட்டதால் எந்த வாகனமும் திரும்பி செல்ல முடியாமல் 12 மணி முதல் அங்கேயே நிற்கின்றன. இதில் குறிப்பாக கேரளா, கோயம்புத்தூர், உதகமண்டலம் இந்த பகுதிக்கு செல்பவர்கள் ஏராளமானோர் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே அது திரும்பி செல்ல முடியாமலும் முன்னே செல்ல முடியாமல் அங்கே நிற்கிறார்கள். அதிலும் சபரிமலைக்கு செல்லக்கூடிய சபரிமலை யாத்திரிகர்களும் அவர்களும் இங்கே நின்று கொள்கிறார்கள். அந்த பகுதியில் தண்ணீர் அபரிமிதமாக செல்வதால் அங்குள்ள கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அவர்களுக்கு எந்த ஒரு உணவுப் பொருளும் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடிப்படை வசதிகள் எதுவும் அங்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணீர் சாலையில் செல்வதால் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. மேலும் அங்கு அந்த பகுதியில் பெரிய அளவிலான ஷோரூம், அதாவது கார் ஷோரூம்கள் இருப்பதால் அங்கு பழுதுபாக்கு வாகனங்கள் நிறைய நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வாகனங்கள் அனைத்துமே தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றது. இது போன்ற சூழ்நிலையில் தான் இப்ப நம்ம இந்த பகுதியை வந்து இப்ப காட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு அங்கு காத்து கொண்டிருக்கிற பயணிகளுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் அங்கு யாரும் செய்து கொடுக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இரவே அவர்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள். ஆனால் யாரும் எந்த உதவியும் செய்யவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் அவங்க தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி இல்லை, கிட்டத்தட்ட நள்ளிரவு 12 மணி முதல் தற்போது வரை இதே நிலைமை தொடர்ந்திருப்பதால் இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டு இங்க முன்பு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றுகின்றன. அது முன்பாகவே, அதாவது இரும்பாலை சாலை வழியாக செல்லுமாறு போக்குவரத்து வாகனங்கள் அனைத்தும் திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. இதனால் மாற்று வழியில் செல்வதால் அவர்கள் சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த போன்ற நிலையில் தான் அந்த பகுதியில் வந்து ஏராளமான வாகனங்கள், அதாவது அந்த கடந்து செல்ல முயன்ற ஒரு சில லாரி கார்கள் வந்து தண்ணீரில் சிக்கி அங்கேயே பழுதாகி நிற்கின்றன. அவற்றை நகர்த்துவதற்கு மக்களின் இயந்திரங்களும் கிரேன்களும் கொண்டுதான் நகர்த்தப்பட்டு வருகிறது. இந்த போன்ற சூழ்நிலை தான் தற்போதுவரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அதாவது திருமணி முத்தாறானது இந்த ஓடை வந்து முழுமையாக தூர்வாரப்பட்டிருந்தால் தண்ணீர் தடையில்லாமல் சென்றிருக்கும். ஆனால் இங்கு முழுமையாக தூர்வாரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே விவசாயிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதே அந்த நிலையில் தான் தற்போது அபரிமிதமான மழை பெய்த காரணத்தால் இந்த தண்ணீர் இங்கு அடைப்பு ஏற்பட்டு சாலையில் சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நெய்க்காரப்பட்டி பகுதியில் இந்த தண்ணீர் இந்த திருமணி முத்தாறு செல்லக்கூடிய தண்ணீரானது அந்த முறையாக சரியாக செல்ல முடியாத காரணத்தால் அருகில் உள்ள கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பாசன நிலங்களிலும் தண்ணீர் புகுந்து பாதிக்கப்பட்டே இருக்கிறது.